சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் மாணவிகள் வெளிப்படுத்தல் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஒருமுறை பேஸ்பால் அம்பயர் பேப் பினலி என்பவர் பேஸ்பால் வீரர் பேப் ரூத் என்பவர் பந்தை போட்டபோது அவுட் என்று கூறிவிட்டார் ஆட்டத்தை காணக் கூடியிருந்த பார்வையாளர்கள் அனைவரும் அம்பயரின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டனர் பேஸ்பால் வீரர் பேப் ரூத் அம்பையர் பக்கம் திரும்பி அவரை பார்த்து இங்கு கூடி வந்திருக்கும் நான்காயிரம் பேரும் நான் அவுட் இல்லை என்று கூறும்போது நீங்கள் எப்படி என்னை அவுட் என்று சொல்ல முடியும் என்று கேட்டார் சக வீரர்களும் அணிகளின் பயிற்றுனர்களும் அம்பையர் இப்போது மிகவும் டென்ஷனாகி ஆகி கத்தப் போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் அம்பையர் பே பினலியோ மிகவும் இயல்பாக நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம் ஆனால் அம்பையர் நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் நீங்கள் போய் உட்காருங்கள் என்று கூறிவிட்டார் ஆம் பிரியமானவர்களே போலவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்பட்டுள்ளபடி தேவனுடைய தீர்ப்பே இறுதியான தீர்ப்பாக இருக்கப் போகிறது அவர் இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது நீர் செய்வது தவறு உம்முடைய தீர்ப்பு நியாயமற்றது நாங்கள் நிரபராதிகள் என்று ஒருவர் கூட கூற முடியாது அம்பையர்கள் கூட சரியாக கணிக்க தவறி தவறான தீர்ப்பை கூறிவிடலாம் ஆனால் நம் ரட்சகர் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் குற்றவாளியை நீதிமான் என்றோ நீதிமானை குற்றவாளி என்றோ தீர்க்க மாட்டார் நியாய தீர்ப்பு நாளில் இயேசு கிறிஸ்து தம்முடைய இடப்பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து நான் பசியாய் இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை வஸ்திரம் இருந்தேன் வஸ்திரம் கொடுக்கவில்லை வியாதியாய் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வரவில்லை என்பார் அதற்கு அவர்கள் அவரோடு தர்க்கித்து பேசி நாங்கள் எப்போது பசி உள்ளவராக கண்டு ஆகாரம் கொடுக்கவில்லை நாங்கள் எப்போது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு வஸ்திரம் கொடுக்கவில்லை நாங்கள் எப்போது உம்மை வியாதிக்காரராக கண்டு விசாரிக்க வரவில்லை என்பார்கள் எஸ் அவர்களை பார்த்து இந்த சீரியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யாமல் இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாமல் இருந்தீர்கள் பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் செய்யப்பட்ட நித்திய அக்கினியிலே போய் பங்கடை என்று அவர்களுக்கு தீர்ப்பு கூறுவார் என்று நாம் வாசிக்கிறோம் தேவன் நம்மை குறித்து கொடுக்க போகும் தீர்ப்பு நம்மை குறித்து நாம் எண்ணுவதின்படியோ அல்லது நம்மை குறித்து மற்றவர்கள் யோசிப்பதின்படியோ இருக்க போவதில்லை நம்மை குறித்து தேவன் சொல்ல போகும் தீர்ப்பே இறுதியான தீர்ப்பு ஆகவே இப்பொழுதே தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்மை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார் என்று ஆராய்ந்து பார்ப்போம் குறை காணப்படுமேயானால் இப்பொழுதே சரி செய்வோம் நித்திய ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள இப்பொழுதே ஆயத்தப்படுவோம் காட் பிளஸ் யூ ஹேவ்